கொஞ்சம் தலையை அங்கிட்டு சாச்சுக்கோங்க சார். சார், இப்போ சிபிஐ ரெய்டுன்னு சொல்லி ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே அன்புநாதன் வீட்டில் நடந்திருக்குது, அதே மாதிரி சேகர் ரெட்டி வீட்டில் நடந்திருக்குது, நேற்றுக்கு 40 இடங்களில் நடந்திருக்குது. இது எந்த விதமான ரிசல்ட்டும் வர மாட்டேங்குதே சார். சிபிஐ ரிசல்ட் வருங்க, எல்லா விஷயமும் உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. முழுமையாக எல்லா விஷயத்தையும் ஆய்வு பண்ணி ஓரங்களை சொன்னாதான் சரியாக இருக்கும். உச்சக்கட்ட ஒரு நிலையில் போய் தான் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் பண்ணாங்க. அப்போ நம்ம வந்து நீங்கள் எடுத்தாச்சு உடனே சொல்லுங்கள் சொல்லுங்கன்னா எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கக்கூடாது. சரியான முறையில் எல்லாம் நடக்கும். தமிழக தமிழகத்தில் கடைமடை பகுதிக்கெலாம் தண்ணி வரலங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. எட்டு வழி சாலைக்கு நிதி கொடுக்குறீங்க, இந்த நீர்வழி பாதையை சரி செய்யறதுக்கு ஏதாவது மத்திய அரசுலேருந்து நிதி பெற்றுத்தர வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 நதிகள் அது நீர்வழி பாதைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயம். அதாவது ஆய்வு செய்ததில் ஒரு சில நதிகள் மட்டும்தான் அந்த நீர்வழி பாதைக்கு பயன்படுத்த முடியும். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை கடைமடை அல்ல, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய வயலுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கம் பணிபுரிந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர், சாலை போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்கள் இந்த விவரங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார். கோதாவரியில் இருந்து ஆற்றில் கலக்கக்கூடிய ஏறக்குறைய 2000 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற முயற்சியோடு அதற்கான திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டு செயல்பாட்டு இருக்கு. இந்த விஷயத்தை வந்து ஆந்திரத்தில் அவங்க பேசும்போது, ஆந்திர மாநிலத்தில் பேசும்போது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் இருந்தாங்க, நானும் அந்த மேடையில் இருந்தேன். இது சொல்லும்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த திட்டத்திற்கு தாங்கள் எதிர்ப்பு இல்லை என்பதை தெரிவித்தார். இதெல்லாம் வந்து அகில இந்திய அளவில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுடைய ஒரு அங்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு சொட்டு கூட வீணாக்காமல் சேமிக்கக்கூடிய வேலை நாம பண்ண முடியும். அதுக்கு மத்திய அரசாங்கத்தில் என்ன உதவி தேவைப்படுதோ அவங்க கேட்கன்னு சொன்னதுன்னா அதை நம்ம கவனத்தில் கொள்ள முடியும். அப்படியே தமிழக அரசுலேருந்து கேட்குறாங்களா, அதாவது அந்த கடைமடைக்கு தண்ணி வரலங்கிறாங்க, அந்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது நிதி தேவை அப்படிங்கிற விஷயத்தை எதுவும் தமிழக அரசு கேட்குது? எது நம்மால் முடியலையோ அது கேட்டாச்சுன்னு சொன்னால் சரியாக இருக்கும் சார். தமிழக கடந்த சில நாட்களாக வந்து எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜகவோட எதிர்ப்பு அதிகமாக காட்டுற மாதிரி தெரியுது. அதை பற்றி தலைவரான பிறகு ஒரு தலைவர் கூடிய முதல்ல அவர் சொல்லக்கூடியன்னு நினச்சிட்டு அவர் இதுதான் தனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்று அவர் நினச்சிட்டு சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட உண்மையான விஷயம் கிடையாது. பாசிச கட்சி என்று சொல்வதென்றால் அது பாரதிய ஜனதா கட்சி அல்ல, அதுக்கு பொருத்தமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தா. சார், மேகதாட்டில் அணை கட்ட தமிழக அரசு ஒப்புதல் தேவையில்லைன்னு கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு நதி தன்னுடைய மாநிலத்திற்குள் மட்டும் வாயும் என்று சொன்னால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எதுக்கு திறந்து விட்டாங்க அவங்க? இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய முறையில் திறந்து விட்டாங்களா? அணை உடைந்து போய் தங்களுடைய பகுதியில் வந்து பெரிய வெள்ளம் ஏற்பட்டுவிடும், அழிவு ஏற்பட்டுவிடும் அச்சத்தில் விட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் வழிந்தோடக்கூடிய நீர் வழிந்தோடக்கூடிய ஒரு பகுதியாக மட்டும்தான் இருக்குது. அவருடைய பாசனத்திற்குரிய வகையிலேட்டு கர்நாடக மாநிலம் நினைக்கவில்லை. அதுக்காக தான் இந்த ஆணையம் போன்ற விஷயங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. சரியான முறையில் தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சி இருக்கா? தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சி நடக்குதா? என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா?
உங்களுக்கு தெரியாத கேள்வி என்ன கேட்குறீங்களா? ரஃபேல் ரஃபேல் விமான ஊழல் வந்து பல கோடி வந்து பாஜக ஊழல் வந்திருக்கு. அதுக்கு பார்லிமெண்ட்டில் ஒரு மிக தெளிவான விடையை அந்த நாட்டினுடைய அரசாங்கமே தெரிவித்தது. பாராளுமன்றத்தில் இது விஷயமாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பேசி அமர்ந்து சில நிமிடங்களுக்கு உள்ளாகவே பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கம் அதுக்குள்ள விளக்கத்தை கொடுத்தது. அதுலேயே அடிபட்டு போச்சு. அதுக்கு மேலே வரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக எடுபடக்கூடிய விஷயம் கிடையாது. ரஃபேல் விவகாரத்தை பற்றி 2016 வருஷத்திலே பாராளுமன்றத்தில் இந்த விலை சம்பந்தமான உள்ள விஷயங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்குது. அதனால் இதில் வந்து எந்த ஒளிவு முறையும் கிடையாது. அதே நேரத்தில் சில விதிமுறைகள் கடைபிடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறீங்க, ரெண்டு பேருக்குள்ளால் நீங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, அந்த வியாபாரத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? எந்தெந்த விஷயங்களை சொல்ல வேண்டுமோ அதை அவ்வளோ சொல்லுவீங்க. அதேபோல் இரண்டு நாட்டுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் இது இந்த விஷயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது அதை கடைபிடிக்க வேண்டிய தேவைகள் இருந்தது. ஏற்கனவே இது சம்பந்தப்பட்டுள்ள விவரங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருந்து சொல்லி இருக்கிறாங்க. விமானத்தில் வரும்போது விமானத்தினுடைய நடைமுறைகள் அது எல்லாரும் யாராக இருந்தாலும் அதை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம். பல கட்சியை சேர்ந்தவர்கள் வருவாங்க, பல சிந்தனைகள் உள்ளவங்க வருவாங்க. விமர்சனம் கூடாதுன்னு நான் சொல்றேன். விமர்சனம் தாராளமாக செய்யுங்க. அது வந்து எங்களை வந்து தொந்தரவு பண்ணாத அளவுக்கு பண்ணுங்க. அந்த பாஜக ஒழிக அப்படின்னு சொல்லி நானும் சொல்லுவேன் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதுக்கு மாதிரி சோஃபியாவுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சி கமல் அது மாதிரி எல்லாமே அவங்கள பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க சார்? முதல்ல வந்து திமுக ஒழிகன்னு திமுகக்காரங்களே நேற்றைக்கு ஊர்வலம் நடத்தியிருக்காங்க. அதை பற்றி அவங்க கவலைப்படட்டும். பிஜேபி ஒழிகன்னு திமுக தலைவர் சொன்னா என்ன, சொல்லட்டா என்ன? முதல்ல நீங்கள் ஒழிஞ்சு போகாமல் உங்களை நீங்கள் காப்பாற்றுங்க. நேற்றைக்கு நடந்துருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடிகோல் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் கவலைப்படட்டும். அவங்க அந்த குடும்பத்தில் ஒருத்தர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தர், அவர் கட்சியிலிருந்து நீக்கிருக்கலாம் நீக்கம் இருக்கலாம், அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம். ஆனால் நேற்றைக்கு அவர் நடத்தி காட்டியிருக்கக்கூடிய ஊர்வலம் என்று சொல்வது சாதாரண ஒன்று அல்ல. தமிழக அரசியலில் அவரை பார்க்க வைத்திருக்கிறது. பின்புலமாக இருந்து இயக்குவது வந்து பாஜக சொல்றாங்க சார். ஆமா, இன்னைக்கு திமுக செயல்படுறது பிஜேபினாலதான். திமுகக்குள்ளாலிருந்து கொஞ்சம் பேர் வெளியே இருந்து செயல்படுறது பிஜேபினால்தான். அதிமுக செயல்படுறதும் பிஜேபினால்தான். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பிஜேபி. பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை வைத்துதான் மற்றவர்கள் அரசியல் நடத்த முடியும் என்ற நிலைமைக்கு தமிழ்நாடு அரசியல் மாறியிருப்பது மகிழ்ச்சி தரக்கூடிய. அதே நேரத்தில் எந்த கட்சியையும் ஆட்டு வைப்பதற்கோ அல்லது எந்த கட்சிக்கும் அடிமையாக போவதற்கோ எந்த கட்சியும் உடைப்பதற்கோ பாரதிய ஜனதா கட்சி தயாராக இல்லை. எங்களை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களை கட்டுப்படுத்தி பெட்ரோல் எடுக்க கூடாது. முதல்ல வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நாம பயன்படுத்த, அதுக்குள்ளால வேற மாற்று எரிபொருட்கள் வந்துடும்.
எத்தனால் போன்ற பல விஷயங்கள் இருந்து எத்தனாலே விமானம் ஓட்டக்கூடிய அளவுக்குலாம் வந்தாச்சு. அப்படிலாம் வந்திருந்ததுன்னா நாம தான் நம்பர் ஒன்னா இருக்கேன். அதுக்குள்ளே நமக்கு 150 தாண்டிட்டு கவலைப்படாது. சார், இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய கூட்டணி எப்படி இருக்கு? தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவுடைய கூட்டணி ஒன்றும் கவலைப்படாதுங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அமைக்கக்கூடிய கூட்டணி வெற்றி கூட்டணியாக, அதிகப்படியான இடங்களை கைப்பற்றக்கூடிய கூட்டணியாக. அதிமுக அது பிஜேபி அந்த நேரத்தில் முடிவு பண்ணும். உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுமா? உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும்.